வணக்கம்ப்பா, வெல்கம் டு லெட்ஸ் கிளியா வித் ஏஸ்கோயா. நான் மிஸ்டர் ஏஸ்கோயா. இதுக்கு முன்னாடி நம்ம சாப்டர் 7ல வந்து கேஷ் புக்கோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் தியரிஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே பார்த்தோம். ஸோ அதுக்கு இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு ஷார்ட்ஸ்க்கெலாம் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிகிட்டே வரேன். அது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய டவுட்ஸ் கேளுங்க. இன்றைக்கும் நிறைய டவுட்ஸ் நான் வந்து ஷார்ட்டாக அப்லோட் பண்ண போகிறேன். அண்டு இப்போ நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாப்டர் 8ல பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம், 11th அக்கௌண்ட்ஸ்க்கு. ஸோ விஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் புரிஞ்சுட்டா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதை ஈஸி ஆக்குவேன் அப்படின்ற ஒரு ஹோப்போட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, எதுக்கு அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இப்போ வந்து ஒரு நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க. இப்போ அந்த கம்பெனிக்கு ஒரு கேஷ் புக் இருக்கும், ஓகேவா? அந்த கேஷ் புக்கில் பேங்க் காலம் போன வாட்டி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் காலமில் பேங்க் காலம்னு ஒன்று இருக்கும். பேங்க் காலமில் ஒரு பேலன்ஸ் இருக்குது. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பேங்க்கில் இருக்கிறவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பாங்க, அதாவது பாஸ்புக்கில் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களோட டெபிட் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் போட்டு கடைசியாக இந்த டேட்டுக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத என்டர் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் கேஷ் புக்கில் இருக்கிற பேங்க் காலமோட பேலன்ஸும் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற பேலன்ஸும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத டேலி பண்ணுறது தான் பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு டெஃபினேஷனோட பார்த்தோம் அப்படின்னா, த பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் தட் ரீகன்சைல்ஸ் த பேலன்ஸ். ரீகன்சைல்ஸ்னா அட்ஜஸ்ட் இல்லை பேலன்ஸஸ் எப்படி ஒன்று வச்சுக்கலாம், ஓகேவா? த பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் காலம் ஆஃப் அ கேஷ் புக் வித் த பேலன்ஸ் ஆஸ் பர் த பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டோட டெஃபினேஷன். ஸோ இது வந்து 2 மார்க்கில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு, சும்மா ஒரு ரீட் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ எடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதுக்கு பேங்க் ரீகன்சிலேஷன் தேவை, அதாவது நீட் ஃபார் அ பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போது நம்பர் 1, ஐடென்டிஃபைங் டிஸ்கிரிபன்சிஸ். ஏன் அப்படின்னு கேட்குறப்போ, இப்போ நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு செல்லருக்கு நீங்கள் ஒரு செக் கொடுத்துட்றீங்க, 30ஆம் தேதி செக் கொடுத்துட்றீங்க. ஸோ அவர் நெக்ஸ்ட் மந்த் வந்து அந்த செக்கை வந்து போட்டுடுறாரு. நீங்கள் கேஷ் புக் என்ன பண்ணுவீங்க, அந்த மந்த் எண்டு பேலன்ஸை டேலி பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, கேஷ் புக்கில் வந்து பேங்க் காலமில் செக் வந்து போட்டாச்சு, சும்மா 3000 ருபீஸ் வச்சுருக்கு, உங்கள் பேங்க்கில் ஒரு 10,000 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10,000 - 3000, 7,000 தான் பேலன்ஸ் நம்ம இருக்குது பேங்க்லேன்னு போட்டுருங்க. ஆனால் அந்த 30ஆம் தேதி வரைக்கும், 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, 10,000 ரூபா இருக்குது. நம்மகிட்ட அந்த அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணவே இல்லை இல்லையா? அவர் இன்னும் டெபாசிட் பண்ணவே இல்லை, அவர் 2ஆம் தேதி தான் டெபாசிட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் மந்த் தான் உங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸு கம்மியாகும். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு, மந்த் எண்டில் 7,000 தான் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டுரும். ஆனால் இங்கே என்ன அது 10,000 இருக்குது. அப்போது தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ். ஸோ இது டேலி பண்ணுறதுக்கு பிஆர்எஸ் தேவை. நெக்ஸ்ட், ப்ரிவென்டிங் ஃப்ராட். ஆல்ரெடி இப்போ வந்து நிறைய இந்த மாதிரி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, ரெண்டு இது ரீகன்சைல் பண்ணோம் அப்படின்னா, பார்க்க முடியாது தப்பான ஆக்டிவிட்டீஸ் நடக்குதா, தேவையில்லாமல் அமௌண்ட் போகுதா, நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோமா, இல்லை ஏதாவது ப்ராடக்ட் நம்ம கிட்ட அமௌண்ட் எடுத்துடுறாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே நம்மளால் வெரிஃபை பண்ண முடியும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ஷூரிங் அக்யூரசி. இந்த மாதிரி நம்ம ஃப்ராடலண்ட் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி டிஸ்கிரிபன்சிஸ்லாம் நம்ம கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அக்யூரசி இருக்கும். இந்த ட்ரான்சாக்ஷன் கரெக்டாக நடந்திருக்கு அப்படின்ற ட்ரஸ்ட்டை வந்து நம்மளால் இருக்கிற கம்பெனிக்கு கொடுக்க முடியும். நெக்ஸ்ட், டிலேயிங் கிளியரன்ஸ். இப்போ செக் கிளியர் ஆகிறதுக்கு டிலே ஆகலாம், ஏதாவது ஒரு பப்ளிக் ஹாலிடே இருந்தால் ஒரு 2 நாள் கழிச்சு தான் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அந்த டிலே வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து அப்போ வந்து நம்ம செக் போட்டோம் அப்படின்னா, இங்கே வந்து அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணோம், இல்லை இன்னும் செக் கிளியர் ஆகலை அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் பிஆர்எஸ் மூலமாக. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேஷ் புக் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கேஷ் புக் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, கம்பெனியில் நம்ம நம்மளோட வித்ட்ராவல்ஸ் அண்ட் ரிசிப்ட்ஸ் எல்லாமே, அதாவது ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக அந்த கேஷ் புக்கில் என்டர் பண்ணுவோம், ஓகேவா? ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் சாப்டரில் பார்த்த மாதிரி. பேங்க் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்க்கில் இருக்கிற ட்ரான்சாக்ஷன்ஸை பேங்க் வந்து பண்ணுவாங்க, இந்த ட்ரான்சாக்ஷன்ஸை நாம் என்டர் பண்ண மாட்டோம் இல்லையா? யாராக இருந்தாலும் ஒரு சாதாரண கன்சியூமராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, நம்மளோட பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸை நாம் என்டர் பண்ணாலும், இன்னொரு பக்கம் பேங்க் பாஸ்புக்கில் வைக்கிறதுக்காக பேங்க்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டையும் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டிஃப்ரென்சஸ் வரதுக்கு என்ன காமனான ரீசன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ரெக்கார்டிங்கில் என்னென்ன ரீசன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். நம்பர் 1, செக் இஷ்யூர் பட் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். இப்போ வந்து நாம் செக்கை இஷ்யூ பண்ணிட்டோம், ஓகேவா? நாம் அதை வந்து இன்னும் பேமெண்ட்டுக்கு அவன் எடுத்துகிட்டு போகலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ ஆகலைன்னா அப்போ அந்த ஒரு டிலே இருக்குது இல்லையா? ஸோ 30ஆம் தேதி நம்ம இஷ்யூ பண்ண செக்கிங் என்டர் பண்ணிடுறோம், ஆனால் இன்னும் அந்த மந்த் எண்டுக்குள்ளே அந்த செக்கு உள்ளே போய் பேமெண்ட்டுக்கு ஆகலை அப்படின்றப்போ இன்னும் நமக்கு அந்த பேலன்ஸ் வந்து டேலி ஆகாது. நெக்ஸ்ட், செக் டெபாசிட் இன்டு பேங்க் பட் நாட் கெட் கிரெடிட்டட். நம்ம செக்கை போட்டுட்டோம், ஓகேவா? ஆனால் நம்மக்கிட்ட அமௌண்ட் இன்னும் கிரெடிட் ஆகவே இல்லை பேங்க்கில்.
ஸோ அப்படின்னா நம்ம என்ன போடுவோம், கேஷ் புக்கில் கேஷ் டெபாசிட் பண்ணிட்டு வந்தாச்சு, கேஷ் வந்து கிரெடிட் அப்படின்னு சொல்லி 3000 போட்டோம் அப்படின்னா, ஆனால் இன்னும் பேங்க்கில் கிரெடிட் ஆகவே இல்லை, ஒரு பப்ளிக் ஹாலிடேவாக இருக்கலாம், ரெண்டு நாள் கழிச்சு அந்த இது ஓப்பன் பண்ணுறப்போ அப்போ அது நெக்ஸ்ட் மந்த் ஆயிடலாம். அப்போ நம்ம அந்த டைமில் என்ன ஆயிடுது, பேலன்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஓகேவா, பேங்க் சார்ஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அண்ட் ஓவர்டிராஃப்ட். சிலதுக்கெல்லாம் வந்து மெசேஜ் வந்துடும். ஓகேவா, இது வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு இன்னொரு ஒரு சினாரியோனே வச்சுக்கலாம். இப்போ வந்து பேங்க் சார்ஜஸ்ஸு, பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு, இப்போ வந்து ஆனுவல் சார்ஜஸ் பிடிப்பாங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க, டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க, ஆனுவல் சார்ஜஸ் பிடிப்பாங்க, ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் பிடிப்பாங்க, உங்ககிட்ட கேட்டு பிடிக்க போகிறேன்னு சொல்லிலாம் பிடிக்க மாட்டாங்க, முடிவில் எடுத்துருவாங்க இல்லையா. அந்த டிரான்சாக்ஷன் வந்து அப்படியே நடந்துடும், அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் தான் கம்முனு எடுத்துருவாங்க, இல்லைனாலும் எடுத்துகிட்டு ஓவர் டிராஃப்ட்டில் போட்டுருவாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நமக்கு தெரியாது, நம்ம கேஷ் புக்கில் என்டர் பண்ணியிருக்க மாட்டோம், இது நடக்க போகுது. ஆனால் இது நடந்துருச்சு, அதை நாம இப்போ என்டர் பண்ணுவோம். பார்த்ததுக்கப்புறம் டிஸானர்ஸ் ஆஃப் செக் இருந்துச்சு, சொன்ன மாதிரி செக் வந்து பவுன்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம வந்துருச்சுன்னு செக்கை டெபாசிட் பண்ணியிருப்போம், அந்த செக் பவுன்ஸ் ஆயிருக்கும், ஆனால் நமக்கு காசு வந்துருச்சுன்னு போடுவோம், பேங்க்ல காசு வந்துருக்காது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ். அமௌண்ட் பெய்ட் பை பார்ட்டிஸ் டேரக்ட்லி இன்ட் பேங்க், பேங்க்லேயே போட்டாங்க அந்த காசை, டெபாசிட் பண்ணிட்டாங்க, நமக்கு மெசேஜ் வரும் தான் சினாரியோ, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இப்போ வந்து டேரெக்டாக அவங்க நம்மகிட்ட கேஷாக கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக அவங்க பேங்க்லேயே போட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அப்படின்னா, அது நமக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா நம்ம அந்த கேஷ் புக்கில் என்டர் பண்ணிருக்கவே மாட்டோம். ஸோ அதான் பேமெண்ட் மேட் டேரக்ட்லி பை த பேங்க். இப்போ இந்த ஆட்டோ பேலாம் நம்ம பார்க்குறோம், இப்போ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான்லாம் பே பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஆட்டோ பே தான் கொடுத்துறாங்க. இந்த நம்மளாக நம்மளை கேட்டு பே பண்ணுற வேலையே இல்லை, போனாலே ஆட்டோ பே தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மந்த் நான் அடுத்த சப்ஸ்கிரிப்ஷன் வரப்போ என்ன ஆயிடுது, 200 ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆயிடுது, ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது இப்போ டெபிட் ஆயிடுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேமெண்ட்ஸ்லாம் வந்து கேஷ் புக்கில் என்டர் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது எரராகும். பில்ஸ் கலெக்டட் பை பேங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் இட்ஸ் கஸ்டமர், பில்ஸ் எல்லாம் வந்து கஸ்டமருக்கு அதாவது நமக்கு பதிலாக பேங்கே கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம கேஷ் புக்கில் என்டர் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் எரர்ஸ் இன் ரெக்கார்டிங். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் செக்ஸ் சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து சாரி, எரர்ஸ் கமிட்டட் இந்த ரெக்கார்டிங் தி டிரான்சாக்ஷன் பை பிஸ்னஸ் இன் தி கேஷ் புக், ஏதாவது நம்ம டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணும்போது நம்ம தான் மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், நம்ம அதை விடாமல் போடாமல் விட்டுருக்கலாம், இல்லை ஒரே டிரான்சாக்ஷன் ரெண்டு வாட்டி போட்டிருக்கலாம், மூணு வாட்டி போட்டிருக்கலாம், இல்லை அதை போடாமே விட்டுருக்கலாம். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும்போது அவுட்ஸ்டாண்டிங்லாம் வந்து இதுவாகும். ஓகேவா, ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக் விஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் ஒன், இதை பிஸ்னஸ்க்கு பண்ணுவோம், அதாவது கம்பெனியில் நாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பேங்க்கில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா. நெக்ஸ்ட் வந்து கேஷ் டெபாசிட்ஸை நம்ம டெபிட்டில் போடுவோம், ஏன்னா நம்ம பேங்க்கில் காசை போடுறோம், நம்மகிட்ட இருந்து காசு போகுது. ஓகேவா, ஸோ நம்ம அதை டெபிட்டில் போடுவோம், ஆனால் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் அது கிரெடிட்டு நமக்கு வருது, அப்போது நாம் அதை கிரெடிட்டில் போடுவோம். ஓகேவா, அதை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் கிரெடிட்டில் காமிச்சிடும். ஓகேவா, கேஷ் வித்ட்ராவலும் என் கிரெடிட்ல, ஏன்னா நம்ம காசு கையில் வருது, நம்ம பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் கம்பெனிக்கு வருது, பேங்க்கில் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை அப்படியே நம்ம எடுத்து கிரெடிட்டில் போட்டுருவோம், ஆனால் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் காசு போகுது, அப்போ நம்ம டெபிட்டில் போடுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து செக் டெபாசிட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா, நாம் என்றைக்கு டெபாசிட் பண்ணுறோமோ அன்றைக்கே என்டர் பண்ணிவிடுவோம், ஆனால் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் செக்கு கிளியர் ஆனால் மட்டும்தான் அதில் என்டர் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ நம்ம செக் போட்டுட்டோம், அந்த செக்கு நம்ம வந்து நம்ம அமௌண்ட்டில் நம்ம அக்கௌண்ட்டில் வந்தால் தான் அந்த அமௌண்ட்டை வந்து போடுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து இன்னொரு டிஃப்ரென்ஸ். அப்புறம் அந்த கலெக்ஷன் பேமெண்ட் அதெல்லாம் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணிட்டு தான் போடுவாங்க, ஆனால் இதெல்லாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் அப்படி இல்லை, காசு வந்துச்சுன்னா போட்டுருவாங்க, காசு போயிடுச்சுன்னா எடுத்துருவாங்க, அவ்வளோதான் சிம்பிள். இந்த செக் பண்ணுற கேஷ் புக்கோட அவன் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நம்ம கண்டிப்பாக பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணுவோம். ஓகேவா, லாஸ்ட்டாக வந்து நாம் ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடுக்கு தான் போடுவோம், இப்போ ஒரு மந்த் எண்டுக்கு போடுவோம் மோஸ்ட்லி, இல்லை கேலண்டர் இயர் ரெண்டு போடுவோம், கேலண்டர் இயர் ரொம்ப ரேர், அக்கௌண்டிங் இயரில் போடுவோம், மார்ச் 31st நம்ம அந்த அக்கௌண்ட்ஸ் முடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் பிஆர்எஸ் போடுறவங்களும் இருக்காங்க, கேலண்டர் இயரில் வந்து பிஆர்எஸ் போடுறவங்களும் இருக்காங்க, அதுக்கப்புறம் மந்த் எண்டு போடுறவங்களும் இருக்காங்க. இதில் என்னாகும், டிரான்சாக்ஷன் நடக்க நடக்க பேலன்ஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரால் பண்ணிட்டீங்க, உங்கள் பேங்க்கில் இவ்வளோ தான் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் இல்லையா, பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார்மட் ஆஃப் பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த டேபிள் தான் பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மட். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை போட்டிருப்போம். ஓகேவா, ஸோ அதோட என்னென்னலாம் ஆட் பண்ணணும், இப்போ இதை ஏன் ஆட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். முதல்ல செக் இஷ்யூட் பட் நாட் எட் ப்ரெசன்டட். ஓகேவா, நாம் செக்கை போட்டுட்டோம், கொடுத்துட்டோம், ஆக்சுவலி செக்கை கொடுத்துட்டோம், அவங்க இன்னும் பேமெண்ட்டுக்கு உள்ள, அதாவது உள்ள அவங்க போடாமல் இருக்காங்க, அப்போ நம்ம அக்கௌண்ட்ல இன்னும் அமௌண்ட் வித்ராவலாகவே இல்லை. இப்போ நம்ம அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கணும்ல, அந்த மந்த் எண்ணில், இப்போ அந்த மந்த் எண்ணில் இப்போ நமக்கு 7000 சொன்னேன் இல்லையா, 7000 இங்கே 10000 இருக்குது, 7000 தான் போட்டிருக்கோம், அப்போ இந்த 3000 நீங்கள் ஆட் ஆகணும்ல இந்த மந்த்தில், அப்போ தான் எனக்கு டேலி ஆகணும். ஸோ அந்த 3000 நான் இங்கே ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிரெடிட் இன் பாஸ்புக் ஒன்லி, ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடுது பாஸ்புக்லேயே, அதாவது பேங்க்லேயே கிரெடிட் ஆகிடுது அப்படின்னா, நாம் அதை எடுத்து கேஷ் புக்கில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னலாம் வரும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் வருஷம் வருஷம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா, இப்போ நீங்கள் 80 அமௌண்ட் வந்து அதிகமாக வச்சுருந்தீங்க, ஒரு மினிமம் பேலன்ஸ் மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வருஷம்
ஒரு 6% இல்லை 2.5% வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நமக்கு வந்து சொல்லிட்டு கேட்டு இந்த கேஷ் புக்கில் போடலாமான்னு கேட்டுலாம் வராது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நாம அதை என்டர் பண்ணுவோம் கேஷ் புக்கில். ஸோ இட் வில் பி ஆடட். டிவிடெண்ட் அண்ட் அதர் இன்கம் அதுவும் பேங்க்ல ஸ்டேட்டாகவே வந்துடும், ஸோ அதையும் போட்டுரும். டைரக்ட் டெபாசிட் பை பார்ட்டி ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, நமக்கே தெரியாது, நேரடியாக போய் நம்ம பேங்க்ல போட்டு வந்திருப்பாங்க, கேஷாக கொடுக்கறதுக்கு போல பேங்க்ல போட்டு வந்திருப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும், நேரடியாக பேங்க்ல வந்துடும், நம்ம வந்து கேஷ் புக்கில் அதுக்கப்புறம் என்டர் பண்ணிக்கலாம். அதோட எனி எரர் இன் கேஷ் புக் ஆர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் விச் ஹேஸ் தி எஃபெக்ட் ஆஃப் இன்க்ரீசிங் த பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஏதாவது ஒரு பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னா அது எல்லா எரர்ஸும் வந்து நாம ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எதெல்லாம் லெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். செக் டெபாசிட் பட் நாட் கெட் கிரெடிட்னு இருக்கு. இங்கே வந்து நாம டெபாசிட் பண்ணிட்டோம், ஓகேவா, டெபாசிட் நம்ம பண்ணிட்டோம், நம்ம கிட்ட இன்னும் நம்ம வந்து இங்கே காசு வந்துச்சு நீங்கள் போட்டோம், ஆனால் பேங்க்ல காசு வரவே இல்லை. இப்போ இன்னொரு சினாரியோ, இங்கே 10,000 இருக்கு, இங்கே நம்ம கேஷ் புக்கில் 10,000 வச்சிருக்கோம். இப்போ வந்து நான் எனக்கு ஒரு 3,000 செக் வருது, நான் அதை போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கே வந்து எழுதிடுறேன் 13,000 இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கு, ஆனால் இங்கே பேங்க்ல 31st எதுவுமே இருக்காது இல்லையா, 10,000 தான் இருக்கும். அப்போ இங்கே 13,000 மிச்ச மேட்ச் ஆகுதா, அப்போ என்ன ஆகிடும், இந்த 3,000 நம்ம லெஸ் பண்ணணும், அப்போ தான் இந்த ரெண்டு பேலன்ஸும் டேலி ஆகும் 31st கணக்கில், ஓகேவா. ஸோ அந்த டெபாசிட் பட் நாட் கிரெடிட் கார்டை மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் செக் டிசானர்ட் பட் நாட் என்டர்ட் இன் கேஷ் புக். செக் டிசானராக இருக்கும், நான் வேணும் இந்த கேஷ் புக்கில் என்டர், அதாவது அதே தான் 3,000 போட்டிருப்போம், கேஷ் கிளியர், அதாவது இன்னும் டெபாசிட் வரல, அந்த செக் பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னா வேஸ்ட்டில், அப்போ இந்த அமௌண்ட் நம்ம போட்டது வேஸ்ட்டில், அப்போ அந்த 3,000 நம்ம கழிச்சு வரணும், ஓகேவா. ஸோ டெபிட்ஸ் இன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதே தான், இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்துருவாங்க அவங்க பாட்டு. நான் சொன்னேன் இப்போ 6 வந்து ஏடிஎம் சார்ஜஸ் பிடிப்பாங்க, ஆனுவல் சார்ஜஸ் பிடிப்பாங்க, அந்த மாதிரி சார்ஜஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க நோட்டிஃபைலாம் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் வந்து நான் வந்து கேஷ் புக்கில் என்டர் பண்ணணும், என்டர் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா அப்போ அதை வந்து லெஸ் பண்ணணும், ஓகேவா. நம்ம கேஷ் புக் பேலன்ஸில் அது வந்து லெஸ் ஆகாமல் இருக்கும் பேங்க் அக்கௌண்ட்ல, அதை நம்ம போட்டு இப்போ லெஸ் பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம், லோன் இன்ஸ்டால்மெண்ட் ஏதாவது பிடிச்சிட்டாங்க, இல்லை அதாவது இஎம்ஐ அவங்களே எடுத்துட்டாங்க அப்படின்னு, ஆட்டோ அதெல்லாம் ஆட்டோபே தானே, அதெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் கேஷ் புக்கில் என்டர் பண்ணிருக்க மாட்டோம், அதெல்லாம் என்டர் பண்ணி. டைரக்ட் பேமெண்ட் பை பேங்க், அதை அதாவது பில்ஸ் பே பண்ணுறதுக்கோ இல்லை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பே பண்ணுறதுக்கோ, பர்சனலாக சொல்கிறேன் அவங்களுக்கு புரிகிற மாதிரி, கம்பெனிக்கும் சில டைரக்ட் பேமெண்ட்ஸ் இருக்கும், அதை வந்து அதை பேங்க்கே பே பண்ணிடும், ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஒன்றும் பே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வேறு ஏதாவது எரர்ஸ் இந்த பேலன்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதையும் வந்து நாம் மைனஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காசஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் பிஆர்எஸ் அதாவது என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ், அதாவது ஒரு ஒரு பெரிய காலம், ஓகேவா, என்னென்ன இருக்குது அப்படின்றத தெளிவாக ஒரு வாட்டி பாருங்கள், ஓகேவா. உங்களுக்கு புரியும் நம்புகிறேன், ஏன்னா இதுதான் செம்மே ஆக்சுவலாக, இந்த இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாம். டேபிளில் பார்க்கலாமா? ஸோ இதுதான் இந்த 17 ட்ரான்சாக்ஷன் தான் உங்களோட சம்ஸில் வந்து ரொட்டேட் ஆக போகுது, இதுதான் வரப்போகுது. இதில் வந்து 4 சினாரியோ இருக்குது, ஓகேவா. ஃபேவரபிள் பேலன்ஸ் டெட்டார் ஆஸ் பர் கேஷ் புக் அப்படின்னா பேங்கை பொறுத்த வரைக்கும் டெபிட் இருந்தால் தான் காசு இருக்குன்னு அர்த்தம், அதாவது ப்ளஸ் பாசிட்டிவ் பேலன்ஸ், ஓகேவா. பேங்கை பொறுத்த வரைக்கும் சிஆர் அதாவது கிரெடிட்டில் இருந்தால் தான் பாசிட்டிவ் பேலன்ஸ், டிஆரில் இருந்தால் நெகட்டிவ் பேலன்ஸ், அதாவது ஓவர்டிராஃப்ட், ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேங்க்கில் உங்களுக்கு சிஆர் தான் காட்டும். நீங்கள் ஏதாவது பேங்க் பேலன்ஸ் எடுத்து உங்கள் மெசேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 180 ருபீஸ் சிஆர், 203 ருபீஸ் சிஆர் இருந்தால் அதாவது கிரெடிட், கிரெடிட்னா ஃபேவரபிள் பேலன்ஸ், நம்ம கிட்ட பாசிட்டிவ் பேலன்ஸ் இருக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல. ஆனா கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி, டெபிட் பேலன்ஸ்ல இருந்தாதான் நமக்கு பாசிட்டிவ் பேலன்ஸ், ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க அன்ஃபேவரபிள்னா கேஷ் வந்து கம்மியா இருக்கு, அதாவது கேஷ் ஓவர் டிராஃப்ட் இல்லை பேங்க் ஓவர் டிராஃப்ட் எடுத்துக்கலாம், ஓகேவா. கேஷ் அவுட்ஸ்டாண்டிங் எடுத்துக்கலாம், அது பேங்க் ஓவர் டிராஃப்ட் எடுத்துக்கலாம், ஓகேவா. அன்ஃபேவரபிள் சிஆர் பேலன்ஸ் அதாவது கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் புக் அப்படின்னா பேலன்ஸ் மைனஸ்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேவா. அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் டெட்டார்னு, அதாவது டெபிட்ல இருந்தது, டெபிட் பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட்ல இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட், ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எப்படி எப்படிலாம் நம்ம வந்து போடணும் அப்படின்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா நாம் வந்து ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் ஆஸ் பர் கேஷ் புக்காக இருந்தால் ப்ளஸ் மைனஸ் பண்ணுவோம், இங்கே பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அப்படியே உல்டா பண்ணுவோம். நம்ம கேஷ் புக்கில் என்னென்னலாம் பண்ணுறோமோ அதை பேங்க்கில் உல்டாவாக பண்ணுவோம். ஃபேவரபிள் ஆஸ் பர் கேஷ் புக்கில் மேலே கொடுத்துட்டாங்க, அதாவது கொஸ்டின் மேலே வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆட் அண்ட் மைனஸ்லாம் ப்ராப்பராக பண்ணலாம். இப்போ ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் அப்படியே உல்டாவாக பண்ணணும், மைனஸ் பண்ணுறதெல்லாம் ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸ் பண்ணுறதெல்லாம் மைனஸ் பண்ணணும் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இங்கே செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் டு பேங்க்னு இருக்குது, ஓகேவா. அப்போ ஏன் இதை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இன்னும் காசு இன்னும் போகவே இல்லை, அப்போ நம்ம ஆட் பண்ணிடுறோம் இல்லையா. இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் படி கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே உல்டா, ஏன்னா கேஷ் இன்னும் நம்ம வந்து இது போகவே இல்லை இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஸோ அதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி செக் இஷ்யூ பட் நாட் ப்ரெசென்டட், செக் டைரக்ட்லி டெபாசிட்டட்,
இன்கம் டைரக்ட்லி ரிசீவ்ட் ஃப்ரம் பேங்க்கு, ராங் கிரெடிட்டு, ராங் கிரெடிட்னா தப்பாக நமக்கு அக்கௌண்ட் போட்டாங்க, நம்ம அதை வந்து இங்கே இங்கே வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அண்டர் காஸ்டிங் ஆஃப் டெபிட் சைட், அதாவது அண்டர் காஸ்டிங்னா கம்மியாக பேலன்ஸ் வந்து கேலி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓவர் காஸ்டிங்னா ஓவராக பேலன்ஸ் போட்டாங்க, இப்போ 1000 ரூபா போகிற இடத்துல 1200 ரூபா போட்டாங்க அப்படின்னா அது ஓவர் காஸ்டிங். ஓகேவா? பில்ஸ் ரிசீவபிள் கலெக்டட் டைரக்ட்லி பை த பேங்க், அதாவது டைரெக்டாக வந்து அந்த அமௌண்ட்டை வந்து பேங்கே ரிசீவ் பண்ணிக்கிச்சு, நம்ம அந்த கேஷ் புக்கில் என்டர் பண்ணல அப்படின்னா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ செக் டெபாசிட் பட் நாட் எட் கிளியர், ஆல்ரெடி சொன்ன மைனஸ், ஆனால் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அப்படியே உள்டா. இப்போ இங்கே மைனஸ் பண்ணுறோன்னா அங்கே ப்ளஸ். இப்போ இனிமே வரதெல்லாம் கேஷ் புக்கில் ஃபேவரபுளாக இருந்தால் மைனஸு, ஃபேவரபுள் கிரெடிட் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்தால் ப்ளஸ். ஓகேவா? ஆனால் அன்ஃபேவரபுளும் இதுவும் உள்டா ஆகிடும். அதே மாதிரி தான் இப்போ எப்படி அன்ஃபேவரபுள் கேஷ் புக்கில் ப்ளஸ் இருக்கோ அதே மாதிரி அன்ஃபேவரபுள் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் உள்டா ஆகிடும். ஓகேவா? பேங்க் சார்ஜஸ், லிமிட் பேங்க் பேங்க்கு, லாக்கர் ரெண்ட்டு, ராங் டெபிட் இன் கேஷ் புக்கு, ராங் டெபிட் இன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, ஓவர் காஸ்டிங் ஆஃப் டெபிட் சைட் ஆஃப் பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக், அதாவது ஓவர் காஸ்டிங் ஆஃப் டெபிட் சைட், இந்த சைடு இந்த சைடில் வந்து அவங்க ஓவர் காஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நல்லா மைனஸ் பண்ணணும். அதிகமாக இருக்கு இல்லையா, அதிகமாக இருக்குன்னு அப்போ குறைக்கணும். ஓகேவா? அண்டர் காஸ்டிங்காக இருக்குது, கம்மியாக இருக்குது பேங்க், அதாவது கிரெடிட் சைடில், கிரெடிட் சைடில் கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் அதையும் மைனஸ் பண்ணணும். அண்டர் காஸ்டிங் சொல்லிட்டேன். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் ஓவர் டிராஃப்ட் சார்ஜ்டு, இப்போ வந்தாலும் பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம கேஷ் புக்கில் என்ட்ரா இருக்குது, அப்போ என்ன பண்ணுறோம், அந்த மைனஸ் நம்ம வந்து அந்த கேஷ் புக் பேலன்ஸ்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ கீழே என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னா, இப்போது ஆன்சர் பாசிட்டிவாக இருந்தால், சாரி ஆன்சர் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா ஃபேவரபுள் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது கேஷ் புக்லேயும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா இது பேங்க் பேலன்ஸ்லேயும் பாசிட்டிவாக இருக்கணும். ஓகேவா? இதில் சப்போஸ் பேலன்ஸ் வந்து நெகட்டிவ்ல வந்துருச்சு, மைனஸில் வந்துருச்சு அப்படின்னா அன்ஃபேவரபுள் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். ஓகேவா? அதேதான் இங்கே. இப்போ அன்ஃபேவரபுள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் இருந்ததுன்னா பாசிட்டிவாக வந்ததுன்னா அன்ஃபேவரபுள் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இங்கே மைனஸ் ஆனால் அங்கேயும் மைனஸ் தான். இங்கே சப்போஸ் நெகட்டிவ் ஆகிடுச்சு, இங்கே மைனஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பாசிட்டிவ், அதாவது ஃபேவரபுள் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அதாவது உல்டா பண்ணுறீங்கன்னா அப்படியே எல்லாமே உல்டாவாயிடும். அதான் அதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் குழப்பம் சம்ஸ் மட்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்லி கொடுத்துட்றேன். அது வந்து அது பார்த்துட்டா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கான்செப்டே ஈஸியாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இது 17 ட்ரான்சாக்ஷன் நான் காட்டணும், காமிச்சாதான் உங்களுக்கு வந்து எதை ப்ளஸ் பண்ணணும் எதை மைனஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். புரியும்னு சொல்லலை, பட் ஐடியா கிடைக்கும். அது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். புரியலைனாலும் பரவாயில்ல, சம்ஸ் ஒரு 2-3 சம்ஸ் பார்ப்போம், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஐ எம் டேம் ஷோர். ஓகேவா? ஸோ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் என்னென்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஃபேவரபுள் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படி வந்துருச்சு அப்படின்னா பாசிட்டிவாக வந்துச்சுன்னா ஃபேவரபுள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக், ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்க அப்படி ஃபேவரானா அங்கேயும் பேங்க்லேயும் ஃபேவரபுள், அன்ஃபேவரபுள் ஆயிடுச்சுன்னா இங்கேயும் அன்ஃபேவரபுள் ஆஸ் பர் கேஷ் புக். பேங்க் ஸ்டேட்மெண்ட் அன்ஃபேவரபுளாக இருந்தால் கேஷ் புக்கும் அன்ஃபேவரபுள் ஆகிடும். இப்போ அன்ஃபேவரபுள் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது பேங்க் ஓவர் டிராஃப்ட்ல இருக்கு அப்படின்னா கேஷும் ஓவர் டிராஃப்ட்ல இருக்கணும், பாசிட்டிவாக இருந்தால். சப்போஸ் நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா அப்போ உல்டா, அப்போ கேஷ் வந்து ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி போகணும். அப்போ தான் ஃபேவரபுள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட்டோட கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. எனக்குமே சில இடங்களில் சொல்லும் போது இது ஆமாம் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா. இப்போ வந்து இப்போ ஃபேவரபுள் பேலன்ஸு, அன்ஃபேவரபுள் பேலன்ஸு, கேஷ் புக்கு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்றப்போ நிறைய குழப்பம். பட் சம்ஸ் போடுறப்போ கண்டிப்பாக கிளியராக ஆகிடும், நான் வந்து கிளாரிஃபை பண்ணிவிடுவேன் அப்படின்ற ஒரு ஹோப்போட இந்த வீடியோவை முடிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், வேறு யாருக்கா தேவை பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஹெசிடேட் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், ஸ்டடி ஃபார் நாலேஜ் நாட் ஃபார் மார்க்ஸ். திஸ் இஸ் ஏ ஸ்கொயா சைனிங் ஆஃப் அண்ட் ஹாவ் அ குயட் டே.